தலை 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 நீங்களா காடோட பாக்குற மாதிரி இருக்கு. சின்ன வயசுல உன்னை பார்த்து வளர்ந்த என் வீட்டில பெரிய போட்டோ வச்சுக்கிறதல்ல பயங்கரமா இருக்கு பாருங்களேன். அந்த பிளேஸ் எல்லாம் காமிக்கிறதுக்கான வியூ பாயிண்ட் மாத்தி இருந்தேன். மாப்பிள ரோட்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேற லெவல்ல தான் கைஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. இதுல என்ன வேகத்தடம்லாம் ஜுங்கு ஜுங்குனு இருக்கு, ஆனா வேகத்தடம் மாதிரியே தெரியல கைஸ், ரொம்ப மேல ஏற மாதிரி எதுவுமே தெரியல. இதுல பாத்தீங்கன்னா அந்த வெளியே ரோட்டுக்கு வெளியே நிக்கிற மரம் கூட நடு ரோட்ல நிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு மட்டுமா தெரியுது, உங்களுக்கும் அப்படிதான் தெரியும் பாருங்க. நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பேன். இங்க பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கும் ஓ மாப்பிள டர்ன் 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 பொறுமை பொறுமா, உங்களுக்கு விஷுவல் காட்டுறதுக்குன்னு லைட்டா அணைச்சு விட்டாங்க. அவன் வந்து திருப்பினா அவன் மலை விழுந்துட்டான் லைட்டா இங்க கொண்டு பேசிக்கிட்டே கொண்டு வந்து கூட்டிட்டேன். ஏய் பாருங்களே, ஏய் கப்பல் விசல்லாம் பயங்கரமா இருக்கு கைஸ், ஏய் தண்ணிக்கு மேலாம் போறோம், ஏய் பயங்கரமா இருக்கு. இந்த மேப்பை நீங்க மஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த வீடியோக்குள்ள சொல்லிட்டு போறீங்க. இந்த மேப்பை எப்படி இருக்கு வேற லெவலில் இருந்தனா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த முருகன் டெம்பிள் போற வழியெல்லாம் பயங்கரமாகவே கொடுத்துருக்காங்க. இந்த முருகன் டெம்பிள் மேப் வந்து நம்ம வீடியோக்குள்ள இருக்கு, நீங்க மறக்காம டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணுங்க. அதுக்கான பாஸ்வேர்டு நம்ம வீடியோக்குள்ளே இருக்கும், நீங்கள் கண்டுபிடிச்சி எங்கே என்னமா இருக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சி போட்டுங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சங்கம் பொறுப்பு இருக்காது வரலன்னு சொன்னீங்கன்னா மாப்பிள்ளை ரோட்லாம் பயங்கரமாகவே இருக்கு கேஸ் பாருங்களேன். மேலே நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாதிரியே தான் இருக்குது, என்ன ரோடு மட்டும் தான் அந்த மாதிரி இல்லை. சைடில் இத்தனை கட்டாக கட்டி வச்சுருக்கானுங்க, நம்ம வேறு ஆட்டி ஆட்டி வேறு ஓட்டுறோம். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஓட்டுறோம்ல, அதனால் இந்த வேகமாகவும் ஓட்டுறோம். இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கேன் கேஸ், நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வேகமாக பஸ் ஓட்டுறீங்களான்னு மறக்க மறக்காமல் சொல்லுங்கள் பாருங்களேன். ரோட்லேயே நிற்கிது, ஓ எவ்வளோ ரோட்டு மேலே மரத்தன்னு பாட்டினது எங்கடா சொல்லிட்டு கேள்வி மரத்து மேலே விட்டு ஏற்றிருப்போம். ஏ இங்கே பார்த்தீங்கன்னா மரம் ரோட்டை விட்டு வெளியே தான் இருக்குது, நம்ம தான் வந்து மரத்து ஐயோ இல்யூஷன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஐயோ ஐயோ நான் கூட சரி மரத்தில் குத்திட்டு கூடாதுன்னு ஓரமாக இருந்தால் இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இன்னும் போகிற இடத்துலாம் பாருங்களேன் ரோடு பயங்கரமாக இருக்கும். அப்படியே ரோட்டு மேலே மரம்லாம் இருக்க மாதிரி இருக்கும். ஏ தண்ணிட்டாங்க இல்லைப்பா ஓரமாக ஓட்டுற வண்டியா, அங்கே பாருங்கள் நான் சொல்லலை இந்த கண்ணாடிலாம் அடிக்குது பயங்கரமாக. ஏ டர்னு 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 அப்பா அப்பா மேலெலாம் ஐயோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பேசினாலாம் ஏதோ ஒன்று போய் குத்திடுறேன் மாப்பிள்ளைய. ஏ பொறுமையாக போப்பா பொறுமையாக போ, ரோடெலாம் பயங்கரமாக தான் கைஸ் இருக்குது, நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ விஷுவல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக தான் இது பண்ணியிருக்கேன். இதில் என்ன ஒன்றுனா ஆப்போசிட்டில் வந்து வண்டி வர மாட்டேங்குது, ஆப்போசிட்டில் எவ்வளோ வண்டி வந்தால் கூட பரவாயில்ல. ஏ நடு ரோட்டில் மரத்தனை பட்டி வச்சுருக்கான், இது மட்டும் தான் அங்கே பாருங்கள் டர்னு பயங்கரமாக இருக்குது. அந்த திருப்பியில் ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் விஷுவல்லாம் மாப்பிள்ளை 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 அணைச்சி விட்டு போயிட்டாங்க கைஸ். ஐயோ அந்த டர்னில் போயிட்டு இதுக்கு தான் சைடு வாங்கக்கூடாதுன்னு டர்னில் சொல்கிறாங்க, டர்னில் சைன் வாங்கினாவே அணைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டர்ன் இல்லை அதனால் அப்படி தான். அதனால் நீங்கள் நேர்லேயும் சரி டர்னெல்லாம் சைடு வாங்காதீங்க. இங்கே பாருங்கள் ரெண்டு பஸ்ஸும் சைடு போகிறோம், ஓ டக்குன்னு நான் தான்டா ஃபஸ்ட்டு உள்ளே போவேன். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு போக சொல்லியிருக்காங்க, நம்ம வந்துட்டு நேராக கொண்டு போயிட்டு சொல்லி விட்டோம். அப்போ இந்த பாதை கிடையாது, லெஃப்ட் சைடு போகணும் லெஃப்ட் சைடு போகணும், வண்டியை திருப்பு வண்டியை திருப்பு அப்படிங்கலையே நான் கண்டினியூ தான் கைஸ் கொடுத்தேன். வந்த வேகத்துக்கு ஆப்போசிட்டில் எவன் வண்டின்னு தரல போட்டு குத்தி விட்டேன். ஓ மறுபடியும் ஏன்டா இதே கேட்குறேன், நான் கோயிலுக்கே போகல கோயிலுக்கு போகாமல் வந்து வசனம் பட்டோன்னா ஓ அதெல்லாம் விட மாட்டேன், நம்ம எதுக்கு வந்தோம் கோயிலுக்கு தான் வந்தோம், கோயிலுக்கு போய் ஆகணும். மாப்பிள்ள இங்கே பாருங்கள் மேலே காட்டிருக்காங்க பார்த்தீங்களா ரைட் சைடு போகவும். மாப்பிள்ள விஷுவல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது, ரோடு பாருங்களே இதில் உங்களுக்கு ஷார்ட்கட்லாம் காட்டுறேன் பாருங்கள். ஷார்ட்கட்லாம் கிடையாது கைஸ், வண்டி ரொம்ப வேகமாக முடிச்சா அதனால் டர்னில் அவ்வளோக்கு பிரேக் பிடிக்காமலே திருப்பினேன்னா அதனால் உள்ளே பேசிச்சு. ஷார்ட்கட்லாம் நான் சொல்ல மாட்டேன், இங்கே பாருங்கள் அப்பாப்பா வளைச்சினடா சாமி, இங்கே கோயில் 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 வந்துருச்சு கோயில் வந்துருச்சு, முருகன் கோயில் வந்துருச்சு, போயிட்டு மொட்டை பஞ்சாமரத்தெல்லாம் வாங்க வேண்டி தான். மாப்பிள்ளை வண்டியை உள்ளே விட்றா உள்ளே விட்றா, ஏய் நம்மலாம் உள்ளே விட்டு வண்டி மொதல் நேராக நிப்பாட்டி ஒரு தேங்காய் உடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். ஏ ஏ ரிபேசுவா தம்பி ரிபேசுவா இருப்பா ரிபேசுப்பா முன்னாடி கொஞ்சம் நிப்பாட்டுவோமா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டு தமிழே எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுப்போம். மாப்பிள்ளை வண்டியை விட்டு இறங்கடா வண்டியை விட்டு இறங்கடா கரெக்டாக தான் இருக்கும் வண்டி நிப்பாட்டியாச்சு. நீ எலுமிச்சப்பழத்த நான் வண்டி தமிழ்னு வைக்கிறது ஒரு ஃபோட்டோ வந்து எடுக்கிற போனேன். ஓடு 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 கொஞ்சம் வியூலாம் பார்க்க பயங்கரமாக தான் கைஸ் இருக்குது. இங்கே பாருங்களே வாழை மரம், ஆனால் எங்கள் உள்ளார யாரையுமே காணா நம்ம மட்டும் தான் நிற்கிறோம்.
தமிழன் இந்த இடத்துல இருந்து எடுத்தால் கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்காது. இந்த இடம்லாம் லொக்கேஷன் சரியில்லை, மாப்பிள்ளா வண்டி மறுபடியும் எடுத்து தான் ஆகணும். இந்த இடம் லொக்கேஷன் ஆனால் கோபுரம்லாம் ஒரு ரியலிட்டிக்காக இருக்குது பாருங்களேன். பரவாயில்ல, நல்லா விஷுவலாக தான் இருக்குது. இந்த மேப்பை நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துருவோம்னு சொல்லுங்கள். வண்டி ஓடுற மாப்பிள்ள வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் அங்கேயே வச்சிடலாங்க. அப்படின்னா தான் அந்த நேராக அந்த இடத்துல போயிட்டு வச்சோம்னா தான் கரெக்டாக தமிழனுக்கு பயங்கரமாக இருக்கும். தமிழன் தான் நம்ம முக்கியம், அதனால் தமிழனுக்கு தான் பயங்கரமாக எடுக்கணும். ஏ எங்கண்ணா இறங்க முடில? ஓ அந்த சைடில் கட்ட இருக்கனால இறங்க முடியல. கொஞ்சம் முன்னாடி விடுற வண்டியா? ஆ நேராக நிப்பாட்டியாச்சு. இப்போ இறங்கி தமிழனுக்கு ஒரு ஃபோட்டோ தான் எடுக்கணும். ஏ தமிழனுக்கு ஃபோட்டோ எடுத்தே ஆகணும்டா. ஏ கேமரா ஆன் பண்ணி பார்த்தம்பி. பயங்கரமாக இருக்கு கைஸ் பாருங்களே, வேறு லெவலில் விசுவல். இதை தான் தமிழனை ஆட் பண்ண போகிறேன், ஆட் பண்ணியிருப்பேன், ஆட் பண்ண போகிறேன்னு தமிழன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக இருந்தீங்க, லைக் அந்த மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இன்றைக்கலாம் கிவ் பற்றிலாம் நிறைய பிளான் போயிட்டுருக்கு. பை பை பைஸ்.